பொருளாளர் செயல் வீரர்கள் த பிரைம் ஃபோக்கஸோட ஹெட் மிஸ்டர் ரஞ்சித் தாக்கூர், மைக்ரோப்ளெக்ஸோட சேர்மன் மிஸ்டர் ஆல்பர்ட் செல்வம், எல்லாருக்கும் வணக்கம். மைக்ரோப்ளெக்ஸ் வந்து இன்னைக்கு மைக்ரோப்ளெக்ஸாக இருக்குது, மைக்ரோனா சின்னது, கூடிய சீக்கிரம் அது மேக்ரோப்ளெக்ஸாக மாறுறதுக்கான எல்லா அடையாளங்களும் எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது. அது மைக்ரோப்ளெக்ஸ் மட்டும் இல்லை, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது, மைக்ரோ ப்ளஸ் அது, நாட் ப்ளெக்ஸ். எனக்கு எப்போவுமே நல்லது செய்யணும், அல்லது நல்லது செய்கிறவங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படி எப்போவுமே ஒரு ஆசை உண்டு. அப்படி நான் இங்கே துணையாக தான் இருக்கிறேன். ஏன்னா நல்லது செய்கிறதுக்கு மிஸ்டர் விஷால் அவருடைய ப்ரைம் ஃபோக்கஸ் வந்து என்னென்னா, எல்லாருக்கும் நிறைய ஃபோக்கஸ் இருக்கும், அவருக்கு இப்போதைக்கு இருக்கிற ப்ரைம் ஃபோக்கஸ் மனுஷனுக்கு வாழ்க்கையில் கல்யாணம்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ கல்யாணத்தோட பெரிய விஷயம் அவர் நினைக்கிறது வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர் தலைவராக இருந்த இந்த காலகட்டத்துக்குள்ளே ரொம்ப சிறப்பாக ஏதாவது செஞ்சிடணுங்கிற அவருடைய விருப்பம் எனக்கு தெரியும். அதில் 1% கூட வந்து ஊழல் இல்லை, அதில் வந்து எந்த விதமான கலப்படமும் இல்லை. அதை நான் வந்து நேரடியாக தரிசிக்கிறேன் அந்த விஷயத்தை. இப்போ கூட அவர் மிஸ்டர் ரஞ்சித் தாக்கூரோடவும் ஆல்பர்ட் செல்வத்தோடு அவர் பேசிகிட்டு இருக்கிறத நான் உள்ளே போய் பார்த்தேன். அவர் பேசிகிட்டு இருக்க அவ்வளோ தெளிவான விஷயத்துக்கு அப்புறம் இங்கே வேறு யாரும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்து நான் வெளியில் வந்துட்டேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். இதை விட ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பண்ணி சாதிக்க முடியுமா வேறு யாராலங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து இது எனக்கு பாலிடிக்ஸ்லாம் கிடையாது, நான் யாருக்கும் விரோதி கிடையாது, ஆனால் நான் கவனிக்கிறேன். வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் சுயநலமே இல்லாமல் இதில் இதுக்காக அவருடைய நேரம் அவர் செலவழிக்கிறது, எல்லாருமே நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான நோக்கமும் இல்லை. இந்த தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனா தனியாக ஒரு கிரீடம்லாம் ஒன்றுமே கிடையாது, அது வந்து முள் கிரீடம் தான். அது நிறைய பேருடைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்குலாம் ஒரு சின்ன வருத்தம் வந்து நான் அதுலேருந்து வெளியில் வந்துடுவேன் ஜென்ரலாக அந்த மாதிரி. பட் அவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்படுற வருத்தமும் கஷ்டமும் வந்து அவர் பயங்கரமாக சமாளிச்சிட்ருக்காரு. என்னால் அது முடியாது, நான் அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆசாமி, அவரும் ரொம்ப சென்சிட்டிவான ஆசாமி. இருந்தால் கூட ஒரு பொது நலத்துக்காக இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது செஞ்சிடணும், ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் வைப்பு நிதியாக மிகப்பெரிய ஒரு பணத்தை சேர்த்து வைக்கணும், அது எல்லாமே அவருடைய கவனமாக இருக்கிறதுனால அதுக்கு துணையாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நாங்கள் மட்டும் துணையாக இல்லை, மைக்ரோப்ளெக்ஸ் வந்து இப்போது ஃபிலிம் சேம்பரில் எங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இயங்கினா கூட இங்கே வந்து மிஸ்டர் விஷால் சொன்ன மாதிரி இவ்வளோ அழகான ஒரு ஆஃபீஸ் வந்து அது மெயின் வீடாக விளங்கும். இது சின்ன வீடு மாதிரி எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சின்ன வீடு வந்து மெயின்டெனன்ஸ் எப்போவுமே கொஞ்சம் கஷ்டம். இங்கே வந்து மெயின்டெனன்ஸு எலக்ட்ரிக் சார்ஜ் மட்டும் தவிர மீது எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. சின்ன வீட்டில் எலக்ட்ரிக் சார்ஜ் கூட அவ்வளோவா செலவாக்காது, நம்ம முடிஞ்ச வரைக்கும் கரண்ட்டு யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கும் மெயின்டெனன்ஸுக்கு மட்டும் நம்ம பணம் கொடுத்தா போதும். அப்புறம் இவ்வளோ அழகான ஒரு இடம், இதெல்லாம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் திரு விஷால் அவர்கள் அவர் மற்றவங்க மேலே ஏற்படுத்தி வச்சுருக்க ஒரு நட்பு, இது எல்லாம் தான் சாதிக்கிற ஒரு விஷயம். இது ஜஸ்ட் லைக் தட் அப்படி நடந்துறாரு. அதனால் திரு ஆல்பர்ட் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இந்த நட்பு தொடரும், இது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இந்த மைக்ரோப்ளெக்ஸ் ப்ரைம் ஃபோக்கஸோட உதவியுடன். நன்றி.